இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலராக பணியாற்றி வந்த லிஸ் ட்ரஸ் பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ரிஷி சுனக்கை தோற்கடித்து பிரதமராகியுள்ளார் லிஸ் ட்ரஸ். பிரிட்டனில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் சில வாரங்களுக்கு முன்னர் பதவி விலகியிருந்தார். அதைத் தொடர்ந்து அங்கு பிரதமர் தேர்வுக்கான போட்டிகளும் தேர்ந்தெடுத்தல் பணியும் தீவிரமாக நடந்து வந்தன. இந்நிலையில் பிரதமர் தேர்தல் அங்கு செப்டம்பர் 2 நடந்தது. அதில் லிஸ் ட்ரஸ் மற்றும் ரிஷி சுனக் பங்கு கொண்டனர். ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். இவர்கள் இருவரில் லிஸ் ட்ரஸ் இன்று பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். பிரிட்டனின் மூன்றாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ரிஷி சுனக் 60,399 வாக்குகள் பெற்ற நிலையில் லிஸ் ட்ரஸ் 81,326 வாக்குகள் பெற்று பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து முந்தைய அதிபர் போரிஸ் ஜான்சனுடன் இணைந்து இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை லிஸ் ட்ரஸ் சந்திப்பார் என சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர் பதவியேற்கக்கூடும். லிஸ் ட்ரஸ்ஸுக்கு வயது 46. இப்பொழுது இங்கிலாந்தில் தற்பொழுது கடும் பொருளாதார நெருக்கடிக்கு நிலவி வரும் நிலையில் தற்பொழுது அதை சமாளிக்கும் மிகப்பெரிய சவால் லிஸ் ட்ரஸ்ஸுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியாக லிஸ் ட்ரஸ் பிரிட்டன் மக்களின் அன்றாட வாழ்க்கை செலவுகளை அதிகரிக்கும் எரிசக்தி பிரச்சனையை தீர்க்க முன்னுரிமை அளிப்பேன், உள்நாட்டு எரிசக்தி விநியோகத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும், வரி குறைப்பு சலுகைகளும் உண்டு என்று அறிவித்திருந்தார்.